ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுகளுக்கு நன்றி. எங்கள் வியூவர் ஒருத்தர் கடைசியாக போட்ட இடியை பற்றி பேசின வீடியோவுக்கு கீழே கமெண்டில் கம்ப்ளைண்ட்டு இடி டிபார்ட்மெண்ட்க்கு கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஏன் இப்போ இவர் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாருன்னா, நம்ம இடி டிபார்ட்மெண்ட்டு பழைய கேஸெல்லாம் எடுத்து தானே புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் அவங்க ஊர் ராசா பொண்டாட்டி ராணியோட கொலுசை காணமாமா. அப்போ இருந்த இடி டிபார்ட்மெண்ட்டு கோவலன் தான் அந்த கொலுசை திருடிட்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து கொல்லவும் செஞ்சிட்டாங்க, ராஜாவும் செத்துட்டாரு. இன்னும் உண்மையாக யார் எடுத்தான்னு கண்டுபிடிக்கலையாமா. இன்னும் அந்த திருட வெளியே தான் ஒலாவிட்டுருக்கிறான். அந்த கொலுசில் இருந்தது முத்துப்பரல்கள், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சி விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி கலைஞர் நூலகத்தை பற்றி பேச போகிறோம். கலைஞர் நூலகத்தை பற்றி ஸ்பெஷலாக என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்மளை எல்லாம் பொறுத்த வரைக்கும் மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க. அந்த கோவில் கட்டினதுலேருந்து இப்போ வரைக்கும் அதோடய ப்ராசஸ் என்னவோ அதையே தான் இப்போவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அங்கே மாறின விஷயம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், அதை அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம காசை போட்டோன்னா சத்தம் வரும், இப்போ சத்தமே வராமல் காசை போட ஆரம்பிச்சிட்டோம். அதை அவங்க மகிழ்ச்சியை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. நம்ம படித்த வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். 1939 வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிறவர் தான் முதலாக தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாராமா. இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவர் தேவர் தானாமா. எல்லாம் சரிதான். அதுக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ளே போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அம்பேத்கரும் பெரியாரும் சேர்ந்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியிருக்காங்க. சரி, இவங்க ஹிஸ்ட்ரி படி இந்த ஐயரே உள்ளே கூட்டிகிட்டு போனதாகவே இருக்கட்டும். அப்போ எந்த ஐயர் இதை தடுத்தாருன்னு இருக்குல்ல, அந்த பேரை ஏன் சொல்லவே இல்லை? இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் நிறைஞ்ச மதுரையில் தான் முந்தானேத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு ஆகமம் சாகமம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. யார் வேணாலும் மகிழ்ச்சியாக உள்ளே போகலாம். நீங்கள் இந்த நூல்களை நேரடியாக தரிசிப்பதற்கு எந்த நூல்களோட தயவும் உங்களுக்கு தேவையில்லை. நேராக உள்ளே போங்க, தேவையான புக் எடுத்து படிங்க, மனசில் ஏற்றிக்கோங்க, திருப்பி வச்சுருங்க, சந்தோஷமாக வெளியே வந்துடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் க்யூவில் நின்னீங்கன்னா அங்கே ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட பெப பெபன்னு சொல்லி ஒன்று கொடுப்பீங்க. அவர் உள்ளே போய் பெப பெபன்னு ஒன்று சொல்லுவார். இந்த பெப பெப என்னன்னு தெரியாது, அந்த பெப பெபன்னு என்னன்னு நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. நம்ம வெளியே வந்துட்டு இது என்ன பெப பெப அப்படின்னு தெரியாமல் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே போய் படிங்க. 2.25 ஏக்கர் நிலத்தில் 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் 8 மாடி பில்டிங்கு, அதுவும் சென்ட்ரலைஸ்ட் ஏசியோட, எவ்வளோ அழகாக உட்காந்து படிக்கலாம். சரிங்க, நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலில் தீண்டாமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருக்குதான்னு கேட்டால் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. நம்ம யாருமே கருவறைக்குள்ளே போனது கிடையாது. சரி, அது ஓகே. ஆனால் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் தீண்டாமை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஹலோ, ரொம்ப ஷாக்காக வேண்டாம். இது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா நூலகங்களிலையும் இந்த தீண்டாமை இருந்துகிட்டே தான் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? மகாராஷ்டிராவில் அம்பேத்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவரை தீண்டத்தகாதவர்னு இந்த மதம் கட்டமைச்சு வச்சுருந்தது. இந்த தீண்டாமையோட வழிகளை அனுபவித்ததும் அவர் தான். அதை ஒழிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சி சொன்னவரும் அவர் தான். அவர் எழுதின சட்டப்படி அவர் தீண்டாமையை ஒழிச்சிட்டாரு. ஆனால் எல்லா நூலகங்கள்லேயும் அவரோட புத்தகங்களை நம்ம யாருமே தீண்டது கிடையாது. இந்த தீண்டாமையை நம்ம எப்போ ஒழிக்க போகிறோம்? என் மாணவ செல்வங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை, நீங்கள் எந்த நூலகம் போனாலும் போய் அவரோட புக்கை ஒரு நிமிஷம் கையில் தொட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் தொட்டு பார்க்குற நேரத்திலேயே நீங்கள் உணர்வீங்க நீங்கள் யாருங்கிறத. ஏன்னா தீண்டாமையால் பாதிக்கப்பட்டது அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட புத்தகங்களும் தான். கண்டிப்பாக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் அம்பேத்கர் கேலரின்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் சீக்கிரம் வச்சுருங்க, இனி அந்த தீண்டாமையும் ஒழிக்கப்படும். 2400 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழன் ஒருத்தர்
எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி ஒரு கல்லணையை கட்டினார். எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் தீண்டாமை இருந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த இடத்துல தீண்டாமை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் ஒரு கோவிலை கட்டுறாரு, அந்த இடத்துல தீண்டாமை இருக்குது. கல்லணையில் இல்லாத தீண்டாமை எப்படி கோவிலுக்குள்ளே வந்துச்சு? சரி, கோவில்னாலே தீண்டாமை தானே, ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம இப்போ வந்துட்டோம். எப்படி இதெல்லாம் தாண்டி வந்தோன்னா, படித்தோம் நிறைய படித்தோம். ஆனால் நம்ம எல்லாரும் படித்த ஸ்கூல் எதுவும் அன்னைக்கு ஆண்ட மன்னர்கள் கட்டினது கிடையாதுங்க, நம்ம ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின பள்ளிகளில் தான் படித்தோம். அன்னைக்கு ஆண்டவங்களுக்கும் இன்னைக்கு ஆள்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு தெரியுமாங்க? அன்னைக்கு ஆண்டவங்கள்லாம் கோவிலாக கட்டி தீர்த்தாங்க, இன்னைக்கு ஆள்றவங்கள்லாம் நூலகமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே வச்சு பெரிய நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இந்தியாவிலேயே வச்சு 2வது நூலகம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். அன்னைக்கு இருந்த ராஜாக்கள்லாம் ஏன் கோவிலாக கட்டினாங்கன்னா, அன்னைக்கு அவர் பார்த்த நூல்கள் அப்படி. இன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் ஏன் நூலகம் கட்டுறாங்கன்னா, இப்போ இருக்கிற எல்லாரும் நூல்களை வெட்டி அவங்களுக்கான புத்தகங்களை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எண்டு பஞ்சு நான் நேத்தே சொல்லிட்டேன், இங்கே அர்ச்சனை இல்லை அறிவு சுனை மட்டும்தான். இன்னைக்கு என்ன எண்ட் பஞ்ச் போடுறதுன்னு தெரியல, அதனால எனக்கு பதிலாக நீங்களே கமெண்டில் எண்டு பஞ்சாக போடுங்க. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.